த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசு கண்டக்டரை ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் தாக்குற மாதிரியான ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வந்துட்டு இருக்கு. அவங்க ஏன் அந்த கண்டக்டரை தாக்குனாங்க, அங்க என்ன நடந்தது, இதற்கு காரணம் என்னங்கறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். சில தினங்களுக்கு முன்னாடி விருதாச்சலம் அருகே டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்காக நடத்துனர்கிட்ட வந்து காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து ரொம்ப தகராறுல ஈடுபட்டு வந்துட்டே இருந்தாரு. அது வந்து ஒரு வாக்குவாதமா மாறி 10 கிலோமீட்டர் வரைக்குமே அந்த கண்டக்டருக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நிலவி வந்துட்டு இருந்தது. இதனால கத்தி கத்தியே அந்த கண்டக்டர் தன்னோட உயிரையே விட்டாரு. இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி டிக்கெட் விவகாரம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்து வந்துட்டே இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் மட்டும் இல்லாம நிறைய அதிகாரிகள் வந்து டிக்கெட் எடுக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி இன்னும் சந்தேகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கையோ சரியான ஒரு தீர்வோ இன்னும் வரைக்கும் கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து இந்த டிக்கெட் விவகாரம் அங்கங்க நடந்து வந்துட்டே இருக்கு. அந்த வகையில தான் நெல்லையில ஒரு டிக்கெட் சம்பவம் நடந்திருக்கு. நெல்லையில் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குமிளியில் இருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு அரசு பஸ் வந்து போயிட்டு இருந்தது. அந்த பஸ்ல இருந்த கண்டக்டருக்கும் ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் தான் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அது போக ஒரு சண்டையாவே மாறி இருக்கு. என்ன அந்த வாக்குவாதம்னு பார்த்தா, அந்த அரசு பஸ்ல ஆயுதப்படை வீரர்களான தமிழரசன் மற்றும் மகேஷ்ங்கிற ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் ஏறி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே யூனிஃபார்ம்ல தான் இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து கண்டக்டர் ரமேஷ் பேருந்தில் இருந்த எல்லா பயணிகள்கிட்டயும் டிக்கெட் எடுத்துட்டு கடைசியா அந்த காவல்துறை அதிகாரிகள் கிட்ட போய் எங்க போகணும், எங்க டிக்கெட் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள், நாங்க எதுக்கு டிக்கெட் எடுக்கணும், எங்க கிட்ட எல்லாமே இருக்கு, அதனால நாங்க டிக்கெட் எடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால கண்டக்டர் ரமேஷ் வந்து அப்பனா வாரண்ட காட்டுங்க அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி கிட்ட வந்து கேக்குறாங்க. நீ வந்து எங்ககிட்டயே வந்து நீ டிக்கெட் கேக்குற, எங்ககிட்டயே வாரண்ட் எல்லாம் கேக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க அந்த காவல்துறை அதிகாரிகள். கொஞ்ச நேரத்துல வாக்குவாதமா போயிட்டு இருந்த இந்த விவாதம் வந்து சண்டையா மாறி இருக்கு. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டு கண்டக்டரை வந்து கன்னத்திலேயே அரைஞ்சிருக்காங்க. இது அந்த கண்டக்டரும் பேருந்தில் பயணம் செஞ்சுட்டு இருந்த பயணியாளிகளுமே வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பேருந்தில் பயணம் செஞ்சிட்டு இருந்த அந்த பயணியாளிகள் எல்லாருமே வந்து கண்டக்டர் வாரண்ட தானே கேட்டாரு, அவரோட பணியை தானே அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு, நீங்க கேட்டா இருக்குன்னு சொல்லுங்க இல்ல இல்லன்னு சொல்லுங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி அடிக்கிறது எந்த வகையில நியாயமா இருக்குன்னு போன்ற பல கேள்விகளை அந்த காவல்துறை அதிகாரிகள் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலும் மேலும் அந்த கண்டக்டரை தான் போட்டு தாக்குறாங்க. இதனால கோபம் அடைந்த அந்த கண்டக்டர் வந்து, நான் வந்து உங்ககிட்ட வாரண்டா தானே கேட்டேன், நீங்க ஏன் என்ன அடிக்கிறீங்க, அது இல்லாம என்ன மரியாதை குறைவா வாடா போடான்னு வேற பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை பார்த்து, நீ வந்து வண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. வண்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தன்னோட செல்போன்லயே அந்த கண்டக்டர் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு பதிவு பண்றாரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா நான் அந்த காவல் அதிகாரிகள் கிட்ட வந்து வாரண்ட தான் கேட்டேன், இப்பயே எழுதி கொடுங்கிற மாதிரி தான் நான் கேட்டேன், அதுக்கு என்ன போட்டு அடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம என்ன மரியாதை குறைவா வேற பேசுறாங்க, கேட்டா நான் காவல்துறை அதிகாரி, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான பதிலாம் அவங்க சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு பண்ணிருக்காரு. அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதிகாரிகளுமே வந்து நீ பஸ் எஸ்பி ஆபீஸ்க்கே விட, என்ன நடக்குதுன்னு பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில போய் உட்காடுறாங்க. இத அங்க இருந்த பயணியாளிகள் எல்லாருமே அவங்களோட மொபைல்ல வந்து வீடியோவா பதிவு பண்ணிருக்காங்க.
மேலும் கண்டக்டரை காவல்துறை அதிகாரிகள் அடிச்சதுல அவருக்கு முகம் நெத்தி எல்லாம் காயம் ஏற்பட்டு ரத்தம் வலிய ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் அந்த வீடியோ பதிவுல பதிவாயிருக்கு. இந்த வீடியோ தான் சமூக வலைதளத்துல இப்ப வைரலாகி வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பக்கத்துல இருந்த மூன்றடிப்பு போலீஸ் ஸ்டேஷன்ல டிரைவர் போய் பச நிறுத்துறாரு. இதுக்கப்புறமா கண்டக்டர் டிரைவர் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த காவல் நிலையத்துக்குள்ள போய் இந்த மாதிரி டிக்கெட் கேட்டதுக்கு எங்களை வந்து அடிச்சு தாக்கிட்டாங்க அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல புகார் கொடுத்தாங்க. மேலும் காயமடைந்த கண்டக்டர் அருகில் இருந்த ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். அவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டிருச்சு. அவரோட புகாரின் அடிப்படையில அந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகளுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிகழ்வு தான் வீடியோவா பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்கள இப்ப வைரலாகி வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு தொடர் சம்பவமா நடந்துகிட்டேதான் இருக்கு. இது முதல் முறையா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. காவல்துறை அதிகாரிகள் மட்டும் இல்லாம ஒரு சில அரசு அதிகாரிகளாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அடிக்கடி நடந்துகிட்டுதான் இருக்கு. இதுக்கு ஒரு சரியான தீர்வு, ஒரு சரியான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்தே ஆக வேண்டும். மேலும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு அரசாங்கத்தால ஒரு சில சலுகைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த மாதிரி பயணம் செய்பவர்களுக்குன்னு ஒரு சலுகைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனா அது சரியாக தான் பயன்படுத்தப்படுதா, அது சரியா தான் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கறதையும் அரசாங்கம் ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் குறைவதற்கு இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணுங்கிறத முன் வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது தருஷ்ட நியூஸ் டீம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தருஷ்ட நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.